யூபிஎஸ்சிங்கிற ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுதான் வந்து உயர் நிர்வாக பொறுப்புகள் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு. அந்த யூபிஎஸ்சி அண்மையில் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு என்ன சொல்லுது? அதாவது வந்து இதுவரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் இது போன்ற உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. அதாவது அவங்க வந்து கடுமையாக படித்து தயாராகி தேர்வு எழுதணும், அதில் பாஸ் பண்ண பிறகு ஒரு இன்டர்வியூ இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த நிர்வாக பொறுப்புகளில் அதிகாரிகளாக வர முடியும். இது வந்து ஏதோ கடைநிலை பொறுப்பு இல்லை, நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய ஒரு உயர் பொறுப்பு. இந்த உயர் பொறுப்பில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ் இருக்கணும், அதாவது ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கணும். அதையெல்லாம் தூக்கி போடுற மாதிரி தான் வந்து யூபிஎஸ்சியினுடைய அறிவிப்பு என்பது வெளியாகிருக்கணும். இந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க? லேட்ரல் என்ட்ரி, அதாவது வந்து இடைச்செருகல் மூலமாக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களும் அரசாங்கத்துடைய உயர் பொறுப்புகளுக்கு, அதாவது வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி அடிஷ்னல் செக்ரட்டரி அந்த பொறுப்பு வரைக்கும் நேரடியாக வரலாம் அப்படின்னு ஒரு ஆபத்தான முன்மொழிவை யூபிஎஸ்சி சொல்லியிருக்கு. உத்தரவு நடைமுறைக்கு வந்தால் என்ன நடக்கும்? ஒரு தனியார் கம்பெனியினுடைய சேர்மன் நாளைக்கு கலெக்டர் ஆகலாம். வேற யாராவது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒரு ஆள் வந்து காவல்துறை உயர் அதிகாரியாக வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. இப்படி நடந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. தூத்துக்குடியில ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய சேர்மன் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு எஸ்பியும் கலெக்டரும் துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போனாங்க. இதை நாம சொல்லலை, உச்ச நீதிமன்றமே இதை சொல்லியிருக்கிறது. ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய விருப்பத்திற்காக மக்களை நோங்கி துப்பாக்கியில் நீங்க சுடுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உத்தரவு அமுலுக்கு வந்தா நேற்றைக்கு வரைக்கும் ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய சிஇஓ இருக்கக்கூடியவர் நாளை கலெக்டராகவே நேரடியாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆபத்தான முடிவை வந்து இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. நீங்க வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் வந்து ராஜினாமா பண்றாரு. அவருக்கு இன்னும் நிறைய ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கு. ஏன் ராஜினாமா பண்றாரு? அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்த அடுத்த வினாடி பாஜக அரசு ஒரு ராஜினாமாவை ஏற்றுக்கொள்கிறது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இணைந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை டிஓபிடி ஒன்றிய அரசாங்கம் வந்து பிறப்பிக்கிறது. இப்போ யூபிஎஸ்சி சேர்மன் ராஜினாமா இருக்கும், அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இணைந்து பணியாற்றலாம் என்கிற உத்தரவுக்கும் இப்போ வந்து யூபிஎஸ்சி பிறப்பித்திருக்கிற புதிய வழிகாட்டுதலுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குதா அப்படின்னா தொடர்பு படுத்தி பார்க்கவும் புரிஞ்சுக்கவும் வேண்டியிருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நிர்வாக உத்தரவு 2 விஷயங்களை பறிக்குது. அரசாங்கத்துடைய பொறுப்புகளில் தேர்வு எழுதி வரக்கூடியவங்க படிப்படியாக ப்ரமோஷனில் வந்து பதவி உயர்வு பெற்று தான் ஜாயிண்ட் செக்ரட்டரியா அல்லது வந்து அடிஷ்னல் செக்ரட்டரியா போக முடியும். இப்போ இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற சிஸ்டத்தின் மூலமாக தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் நேரடியாக உயர் பொறுப்புக்கு வரலாம் அப்படின்னா இப்போ பணியாற்றக்கூடிய அந்த அதிகாரிகள் அவருடைய பதவி உயர்வு என்பது தடுக்கப்படுகிற ஒரு ஆபத்து இருக்கு. இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, போராடி நாம் பெற்றிருக்கிற சமூக நீதி இடஒதுக்கீடு, அந்த சமூக நீதிக்கும் இடஒதுக்கீடுக்கும் மிகப்பெரிய இடையூறாக இந்த யூபிஎஸ்சியினுடைய அறிவிப்பு என்பது இருக்கிறது. அதாவது பட்டியலின பழங்குடி சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட எந்த பிரதிநிதிகளும் ஜாயிண்ட் செக்ரட்டரியாவோ அல்லது அடிஷனல் செக்ரட்டரியாவோ போக முடியாது அப்படின்னா இந்த உத்தரவு எவ்வளவு விதமான ஆபத்தை உருவாக்குது அப்படிங்கிற பின்னணியிலிருந்து தான் இதை வந்து நாம் பார்க்க முடியும். ஆகவே யூபிஎஸ்சி வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்பு என்பது வெறும் நிர்வாக அறிவிப்பு அல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகனுடைய பாலிசியோடு இணைந்த அறிவிப்பு என்று நம்ம இணைச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் இதனுடைய ஆபத்துகளை வந்து நாம பார்க்க முடியும். அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற எல்லா உரிமைகளையும் ரொம்ப கேட்டகரிக்கலா நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து பல உரிமைகளை வழங்கியிருக்கு. அந்த உரிமைகளை முழுக்க பறிக்கிற ஒரு ஆன்டி கான்ஸ்டியூஷனாகவும் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாகவும் தான் இந்த யூபிஎஸ்சியினுடைய இந்த அறிவிப்பு என்பது வெளியிட்டிருக்கிறது. ஆகவே நாடு முழுக்க இதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்களும் எதிர்ப்புகளும் மெல்ல மெல்ல அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய பாஜக அதனுடைய யூபிஎஸ்சி வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்பை நிபந்தனை இல்லாமல் திரும்ப பெறலன்னு சொன்னால் நாடு முழுக்க மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நடத்த போகிறாங்க. ஏன்னா மக்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு நிர்வாக உத்தரவு என்பதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகவே தன்னுடைய இந்த ஐடியாலஜியை அரசு இயந்திரத்திற்குள் நுழைக்கிற ஒரு பேக்டோர் என்ட்ரியாக இந்த யூபிஎஸ்சியினுடைய அறிவிப்பை நிச்சயமாக பாஜக அல்லது யூபிஎஸ்சி திரும்ப பெறணும். திரும்ப பெறக்கூடிய வரைக்கும் ஒரு வலுவான போராட்டங்களை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ளத்தான் போகிறது.